Dear students, 10th standard biology, lesson number 13, structural organization of animals. Structural organization of animals. Already talk about previous class, Indian cattleage and rabbit. So some talk about some messages. Okay, this now topic, Indian cattleage, scientific name Eurynarea granulosa. In scientific name Eurynarea granulosa in leech. Okay, leech udiye morphology character, external morphology character. Now going to external morphology character. External morphology character na velipuramaga irukkakudiya thotrangal appdi solradha external morphology characters appdi solluvom. So external morphology character la first enna paakaporam appdi pathna size, shape, size, coloration, segmentation, adunoda reproduction, adukapramel pathna adunoda circus, adunoda food habits, adu patti paakakudiyadhu dhaan இந்த மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது சேஃப் பார்க்க போகிறோம். அதனுடைய பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கேட்டில் லீச் சொல்லக்கூடிய லீச்சுடைய பாடி சேஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சாஃப்ட்டு பாடியாக இருக்கும், வெர்மி ஃபார்ம், சாஃப்ட்டு பாடி அண்டு வெர்மி ஃபார்ம், எலாங்கட்டட் அண்டு செக்மெண்டட் ப்ரெசன்ட். ஓகேங்களா? செக்மெண்டட்னா உடற்கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எலாங்கட்டட் சுருங்கி விரியக்கூடிய தன்மையும் உடையது. அதுக்கடுத்து சாஃப்ட்டு பாடியாகவும் இருக்கக்கூடியது. இதுதான் ஷேஃப். ஓகேங்களா? ஷேப்பு உருவம் அப்படின்னு தமிழ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் சைஸ், அதனுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரிப்பன் ஷேப்பில் இருக்கும், சிலிண்ட்ரிகல் ஷேப்பில் இருக்கும். எப்போ ரிப்பன் ஷேப் இருக்கும், நீட்டாக ரிப்பன் இருக்கு இல்லையா, ரிப்பன் ஷேப் இருக்கும்போது விரியும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரிப்பன் ஷேப்பில் இருக்கும், சுருங்கி இருக்கும்போது சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். அப்போது அதனுடைய பாடி செக்மெண்டட் சொல்லக்கூடியது உடற்கண்டங்களால் ஆனது அப்படின்னு, செக்மெண்டட் உடற்கண்டங்களால் ஆனது சொல்கிறோம். சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையது இந்த கேட்டில் லீச். அப்போ இந்த கேட்டில் லீச்னா சயின்டிஃபிக் நேம் என்ன? ஹிருடுநேரியா கிரானுலசா. ஹிருடுநேரியா கிரானுலசா. அப்போது இதனுடைய லென்த் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, 35 சென்டிமீட்டர்ஸ். திஸ் கேட்டில் லீச் உடைய லென்த் 35 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? அதனுடைய கலரேஷன், ஓ இந்தியன் கேட்டலிச்சுடைய கலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டார்சல் சர்ஃபேஸ் ஆலிவ் கிரீன். ஓகேங்களா? ஆலிவ் கிரீனில் இருக்கக்கூடியது. வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆரஞ்சு எல்லோ ஆர் ஆரஞ்சு ரெட் கலரில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போது கலரேஷன் டார்சல் அண்ட் வென்ட்ரல் சர்ஃபேஸ், டார்சல் சர்ஃபேஸ் அண்டு வென்ட்ரல் சர்ஃபேஸ். டார்சல் வயிற்றுப்புறமாக, வென்ட்ரல் முதுகுப்புறமாக இருக்கக்கூடியது. வென்ட்ரல்னால் முதுகு முடியுங்க, வெர்டிப்ரேட், வென்ட்ரல் முதுகு தண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? முதுகுப்புறமாக இருக்கக்கூடியதா வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆரஞ்சு எல்லோ ஆர் ஆரஞ்சு ரெட் கலர். ஸோ டார்சல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது ஆலிவ் கிரீன் கலர். ஓகேங்களா? ஆலிவ் கிரீன் கலர். அதுக்கடுத்தது அதனுடைய பாடியில் செக்மெண்டட் உடற்கண்டங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷனில் என்ன ப்ரெசண்டாக இருக்கும்? மெட்டாமெரிசம் இஸ் செக்மெண்டட் ஆஃப் த பாடி. எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா, மெட்டாமெரிசம் இஸ் த செக்மெண்டேஷன் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறோம். இதில் எவ்வளோ செக்மெண்டேஷன் மெட்டாமெரிசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செக்மெண்டட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, 33 செக்மெண்டேஷன் ப்ரெசண்டாக இருக்கும், அரேஞ்ச் ஒன் பிஹைண்ட் த அதர்ஸ். ஓகேங்களா? ஒன்றோடு ஒன்று ஸ்ப்ரிங்கிள் போல் ஒன்றோடு ஒன்று இணைந்துக்கிட்டு அதனுடைய செக்மெண்டட் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அட் நெக்ஸ்ட், ஸோ லீச்சுடைய செக்மெண்ட்டு நிறைய அரேஞ்சாக இருக்குது. ஸோ 35 செக்மெண்டட் இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 33 செக்மெண்டட் இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு செக்மெண்டட்லேயும், ஓகேங்களா, ஒவ்வொரு செக்மெண்டட்லேயும் நிறைய. ஓகேங்களா? இது கேட்டில்லம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் இஸ் கேட்டில்லம் செக்மெண்ட்டில் 9th to 11th, 9th to 11th செக்மெண்ட்டில் இருக்கக்கூடியது. இது எதுக்காக யூஸ் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரீப்ரடக்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ரீப்ரடக்டிவ் பாத்து தான் கேட்டிலின் கேட்டில்லம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீச்சுடைய
இந்த பகுதியில் தான் இருக்கக்கூடிய தான் கேட்டில்லம். இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா ரீப்ரடக்டிவ் பார்த்துக்கு யூஸஸ் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா இது பர்டிகுலர் டேஸுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கக்கூன் வரும். ஓகேங்களா? டியூரிங் த ப்ரீடிங் ரீசன், ப்ரீடிங் ரீசன் மற்ற சீசன் சீசனில் மட்டும்தான் இருக்குன்னா கக்கூன் வரக்கூடியது. கக்கூன் ஓகேங்களா, முட்டை இடுவதற்கு யூஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெசெப்டாஸ். ஓகேங்களா? ரெசெப்டாஸ் அப்படின்னு பார்த்து வச்சிங்களா, அண்ட் த டார்சல் சைட் இன் த ஏர் ஃபைவ் பேர் ஆஃப் ஐஸ். ஓகேங்களா? ரெசெப்டார்னா உணர்ச்சி உறுப்புகள் இல்லாத கண் இருக்கக்கூடியது, ஒன்றிலிருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன் இருக்கக்கூடியதான் இந்த ரெசெப்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்லேயும் ஈச் செக்மெண்டட் பீஸ் தேர் நம்பர் ஆஃப் சென்சரி ப்ரொஜெக்ஷன் இஸ் கால்டு செக்டப்ஸ் அது சொல்லுவோம். ஓகேங்களா? செக்டப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியன் கேட்டகரிய ஆனுலர் ரெசெப்டார் ஆர் லொக்கேட்டட் இன் த ஈச் ஆனுலஸ் அண்டு செக்மெண்டல் ரெசெப்டார் அண்டு லொக்கேட்டட் டு அதர் த ஃபஸ்ட் ஆனுலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்டட். ஃபஸ்ட் ஒன்றும் இல்லை, அது பாடியில் இருக்கும்போது ஆனுலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய செக்மெண்டடில் ஒன்று இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு செக்மெண்டட் ஆனுலஸ். அதுக்கு அடுத்தது அகைன் அகைன் இருக்கும்போது ஆனுலர் ரெசெப்டார் செக்மெண்டட் ப்ரெசண்டாக இருக்கக்கூடியது. ஸோ இதனுடைய மார்ஃபாலஜி கேரக்டர்ஸ் தட் இஸ் சைஸ் ஷேப், அதனுடைய சைஸு ஷேஃபு கலரேஷன், அதனுடைய செக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் அதனுடைய கிளிட் எல்லாம் அதில் ரெசெப்டார்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி கேரக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.